ஆர்வம் செய்திகளை ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆர்வம் செய்திகளில் இன்றைக்கு மாடுகளின் மூளை கோளாறு நோய் பாதிப்பு, மேக கனிமை முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் செயல் விளக்க செயற்கைக்கோள், வெட்டிப்ளன் X3 ஆளில்லா விமானம், பருவநிலை சார்ந்த திறன்மிகு கோதுமை வகை, பிரஷாத் திட்டத்திற்கான புதிய யாத்திரை மையம், இந்த தகவல்லாம் பற்றி தான் இன்றைக்கு ஆர்வம் செய்திகளில் பொது அறிவில் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம். முதலாவது மாடுகளின் மூளைக்கோளாறு நோய் பாதிப்பு. இது வந்துட்டு பிரேசிலின் வடமாகாணமான பாராவில் மாடுகளின் மூளைக்கோளாறு நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சீனாவிற்கு மேற்கொள்ளப்படும் மாட்டிறைச்சி ஏற்றுமதியை பிரேசில் நிறுத்தியிருக்கு. ஸோ மாடுகளின் மூளைக்கோளாறு நோய் பாதிப்பு இப்போ பிரேசில் நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்துட்டு சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கல்ல, மாட்டிறைச்சி அவங்க தான் வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஏற்றுமதியை நிறுத்தியிருக்கு பிரேசில். இந்த நோயானது கால்நடை மூளை செல் மிருதுவாக்க நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பரவக்கூடிய, மெல்ல மெல்ல அதிகரிக்கக்கூடிய, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக ஆபத்தான நோய். இளம்பருவ கால்நடைகளின் மத்திய நரம்பு மண்டலத்தினை இது பாதிக்கிறது. பிரியான் எனப்படும் புரதத்தில் ஏற்படும் ஒரு தொற்று காரணமாக இத்தகைய குணப்படுத்த முடியாத நோய் ஏற்படுகிறது. அமெரிக்கா, சீனா, எகிப்து, ஹாங்காங், சிலி, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல் இதில் என்னன்னா, மாட்டிறைச்சியினை ஏற்றுமதி செய்வதில் உலக அளவில் பிரேசில் முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததா, மேக கனிமை முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் செயல் விளக்க செயற்கைக்கோள். இஸ்ரோவின் SSLV-D2 எனப்படும் புதிய குறு ஏவுகலத்தில் பயணம் செய்த ஜானஸ்1 என்ற செயற்கைக்கோள் அதன் சுற்றுப்பாதையை வெற்றிகரமாக அடைந்தது. இது முழுமையாக ஒரு இந்திய நிறுவனத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலான மேக கனிமை தளத்தினை பயன்படுத்தி கருத்துருவாக்கப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் செயற்கைக்கோள். இது அண்டாரஸ் மேக கனிமை மென்பொருள் தளம் மற்றும் SAT-OS சாஃப்ட்வேர் ஆகியவற்றினை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட மற்றும் கட்டமைக்கப்பட்ட மென்பொருள் மூலமாக வரையறுக்கப்பட்ட 6U தொழில்நுட்ப விளக்க செயற்கைக்கோள் ஆகும். ஜானஸ் 1 ஆனது வெறும் 10 மாதங்களில் இதர செயற்கைக்கோள் ஆய்வு பணிகளை விட 75% குறைவான செலவில் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது. அடுத்த தகவல், வெட்டிப்ளன் X3 ஆளில்லா விமானம். இது வந்துட்டு ட்ரோன் தான். ஆளில்லா விமானம்ன்றது வந்துட்டு ட்ரோன். எதுக்கு இது வந்துட்டு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த மருந்தெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த ரத்த மாதிரிகளோ இல்லை சளி மாதிரிகளோ இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறாங்க. இதற்கான சோதனையின் போது இந்த வெட்டிப்ளன் X3 ஆளில்லா விமானத்தை சோதனை செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெஹ்ரி கர்வாலில் உள்ள மாவட்ட மருத்துவமனைக்கு 2 கிலோ என்ற அளவிற்கு இடையுள்ள காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொண்டு செல்வதற்கு வெட்டிப்ளன் X3 ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஹெலிகாப்டர் ஏறுதளத்திற்கும் மருத்துவமனைக்கும் இடையேயான 40 கிலோமீட்டர் தொலைவினை இதன் மூலம் 30 நிமிடங்களில் கடக்க முடிஞ்சிருக்கு இந்த ட்ரோன் மூலம். 2025 காசநோயை ஒழிப்பது என நிர்ணயிக்கப்பட்ட இந்தியாவின் இலக்கிற்கு உதவிடும் வகையில் மருந்துகளை மட்டுமன்றி சளி மாதிரிகளையும் ஆய்வகங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பணியினையும் இந்த திட்டம் எளிதாக்கும். மருத்துவ பொருட்களை எடுத்துச் செல்ல ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்படுவது இது முதல் முறை அல்ல. ஏன்னா ஏற்கனவே பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், புத்தொழில் நிறுவனம் ஒன்று அருணாச்சல பிரதேசத்தில் மருந்துகளை கொண்டு செல்வதற்காக ஆளில்லா விமானங்களை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இது தவிர ஆளில்லா விமானங்கள் மூலமான மருந்து வழங்கீட்டு சேவையினை பல்வேறு இணைய மருந்தக நிறுவனங்களும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பருவநிலை சார்ந்த திறன்மிகு கோதுமை வகை. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் HD-3410 வகையினை போன்ற அதே விளைச்சல் திறன் கொண்ட வெறும் 95 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட தாவரமான மற்றும் வலுவான தண்டுகளுடைய HD-3385 எனப்படும் 3வது கோதுமை வகையினை உருவாக்கியிருக்கு. இது குறைந்தபட்சம் தண்டு வீழ்ச்சி தன்மை கொண்ட முன்கூட்டியே விதைப்புக்கு மிகவும் ஏற்ற வகையாகும். இந்த புதிய வகை கோதுமை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. HDC-SW18 எனப்படும் முதல் வகை
2016 அறிவிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இது ஒரு ஹெக்டேருக்கு 7 டன்களுக்கும் அதிகமான அளவில் கோதுமை விளைச்சல் தரக்கூடியது. ஆனால் தாவரங்களின் உயரம் காரணமாக கதிர்முற்றிய நிலையில் அவை கீழே சாயக்கூடியதாக உள்ளன. இன்றைக்கு இறுதியான தகவல், பிரஷாத் திட்டத்திற்கான புதிய யாத்திரை மையம். புனித யாத்திரை புத்துயிராக்கம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை மேம்படுத்த செய்வதற்கான இயக்கம் பிரஷாத் என்ற திட்டத்தின் கீழ் 4 புனித யாத்திரை மையங்களை மத்திய அரசு அடையாளம் கண்டுள்ளது. இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு 4 கோயிலுக்கு போகிற அந்த யாத்திரை திட்டம் தான் வந்துட்டு பிரஷாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 4 புதிய மையங்கள் என்னென்னா, மைசூருவில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயில், உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குஞ்சரகிரியில் உள்ள ஸ்ரீமத்வ வனம், பித்தார் மாவட்டத்தில் உள்ள பாப்னாஷ் கோவில் மற்றும் பெலகாவி மாவட்டத்தில் சவுந்தட்டியில் உள்ள ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா கோவில். ஹம்பி மற்றும் மைசூருவில் அமைந்துள்ள பாரம்பரிய தலங்கள் ஏற்கனவே ஸ்ரீவதேஷ் தர்ஷன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். பிரசாத் திட்டம் சுற்றுலா அமைச்சகத்தினால், அதாவது இந்த பிரஷாத் இப்போ சொல்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி அதனுடைய பேர் வந்துட்டு பிரசாதான். ஸோ பிரசாதுன்னா இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அது ஆரம்பித்த ஆண்டு பார்த்தோம்னா 2014-15 தொடங்கப்பட்டது சுற்றுலா அமைச்சகத்தினால். இந்த திட்டத்தினுடைய பெயர் பிரசாத்லேருந்து எப்போ பிரஷாதாக மாறுச்சுன்னா 2017 அக்டோபர் மாதம் பிரசாத் என்பதிலிருந்து பிரஷாத் என மாற்றப்பட்டது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.